ஹாய் ஹலோ வணக்கம் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்ப சூப்பரா இருக்கோம் இன்னைக்கு என்ன வீடியோ பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ இது பெரிய 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 அனௌன்ஸ்மெண்ட் எங்க லைஃப்லயே வந்து நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லலாம் ஸ்பெஷலான மூமெண்ட் எங்களுக்கு வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது இது வந்து கண்டிப்பா எங்களோட செகண்ட் பேபின்னு தான் சொல்லணும் ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபேமிலி எல்லாரோட சப்போர்ட்ல நாங்க வந்து இதை கேரி பண்ணி கொண்டு போறோம் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸோ அதே மாதிரிதான் உங்க சப்போர்ட்டும் இன்னும் நிறைய சொல்லணும் அப்படின்னா இது ஒரு ட்ரீம் அர்ஜுனோட மிகப்பெரிய ட்ரீம் எனக்கெல்லாம் ட்ரீமே இல்லை உங்களுக்கே நல்லா தெரியும் ஸோ இவனோட ட்ரீம் என்னவோ அதுதான் எனக்கு ஸோ இவன் என்ன சொல்கிறானோ அதுக்கு பின்னாடி வந்து என்னால் எவ்வளோ முடியுமோ அதை சப்போர்ட் பண்ணுவேன் ஸோ அர்ஜுனோட ஃபர்ஸ்ட் பிக்கஸ்ட் ட்ரீம் என்ன விட்டோம் ஃபர்ஸ்ட் பிக்கஸ்ட் ஸ்டெப்புன்னு கூட சொல்லலாம் ஓகே கைஸ் இந்த வீடியோ வந்து என்ன பண்ண போகிறோம் எப்படி பண்ண போகிறோம் என்னைக்கு பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வரும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே கைஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற கியூரியாசிட்டியில் நீங்கள் இருப்பீங்க அதே கியூரியாசிட்டியில் தான் நாங்களும் இருக்கோம் என்ன ஆக போகுது கண்டிப்பாக நீங்கள் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு வந்து எந்த விதமான கவலையும் கிடையாது கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்போது ஸ்டார்ட் பண்ணது கிடையாது இப்போ நான் நேற்று யோசித்து நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையே கிடையாது கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 2 வருஷமாக யோசிச்சுக்கிட்டு இருந்தது தான் 2 வருஷமாக இது வந்து ஒரு ப்ராசஸ்லேயே போயிட்டு இருந்துச்சு நிறைய பேர்கிட்ட நிறைய பேர் என் ஃப்ரெண்டு என்னோட வெல்விஷர் எங்கள் ஃபேமிலி எல்லார்டையுமே பார்த்தீங்கன்னா இது பண்ணலாமா இது பண்ணால் கரெக்டாக வருமா இது எப்படி பண்ணுறது இது பண்ணால் என்ன ஃபெயிலியர்ஸ் வரும் இது பண்ணால் என்ன சக்ஸஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து அவங்கக்கிட்ட நான் கேட்டு இந்த ஃபீல்டில் இருக்கவங்கள்ட்டே கேட்டு இந்த இதிலே தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இதில் உள்ளே வந்திருக்கேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே யோசித்தேன் கரெக்டாக பண்ணணும் இல்லையா நம்ம எடுத்து அங்கே ஒத்துன்னு பண்ணிட்டோம்னா அப்படின்னா பின்னாடி வந்து நமக்கு தான் பேக் ஃபேர் ஆகிடும் ஜீவிதாக்கே தெரியும் ஜீவிதா இது பண்ணலாமா இது பண்ண வேணாமா நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணப்பே நான் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா பண்ணிட்டோம் அப்படின்னா ஏதாவது தப்பாயிருச்சு அப்படின்னா கரெக்டா இருக்கு ஆமா எதுவுமே தெரியாம அதாவது ஒரு இதுல கால் வைக்க கூடாது நிறைய அனலைஸ் பண்ணணும் நிறைய நல்லது இருக்கும் நிறைய கெட்டது இருக்கும் சோ நிறைய இன்னுமே நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு போனோடனே நம்ம எல்லாமே பண்ணிட முடியாது அதுக்கு நிறைய வந்து பின்னாடி பெரிய ப்ராசஸ் ஒரு வீடியோவே தெரியும் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு பின்னாடி 1000 ப்ராசஸ் இருக்கு அப்படின்னா இதுக்கு பின்னாடி எல்லாம் பெரிய பெரிய உழைப்பு இருக்கு க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் Q&A ல கூட நீங்க கேட்டிருந்திருப்பீங்க அர்ஜுனன் ட்ரீம் என்ன ட்ரீம் என்னன்னு மேக்ஸிமம் ட்ரீம்ல வந்தேன் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து இன்னொருத்துக்கு கீழே வேலை பார்க்க கூடாது நம்மளே வந்து தனியா ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே யோசிச்சிட்டேன் எதனால ஒருத்தருக்கு கீழே வேலை பார்க்க கூடாது அப்படின்னு யோசிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தப்பான ஒரு தாட்ல நான் சொல்ல நம்ம அடுத்த லெவல் போகணும் அப்படின்னா நம்மளே ஒரு விஷயத்துல வந்து இறங்கணும் இன்னொருத்தருக்கு கீழே இருந்தோம்னா அந்த மாசத்தோட கடைசி நாளை பார்த்தே நம்ம உட்கார்ந்துட்டு இருந்திருப்போம் ஸோ இந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணியே ஆகணும் ஸோ ஒரு ஆண்டர்பனரா ஆகுறது வந்து ஒரு ஒரு சூப்பரான விஷயம் ஸோ நம்மளுக்குமே மணியெல்லாம் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் அதுக்கப்புறம் ஐடியா இருக்கு இது ஐடியா ஓகேவான்னு தெரியணும் ஸோ ஃபைனலாக எல்லாமே நம்மளுக்கு ஒரு சூப்பரான டைமிங்ல செட் ஆயிடுச்சு அதே மாதிரி மணி அப்படின்னோடனே நீங்க யூடியூப்ல இருந்தா ஃபுல்லா சம்பாதிச்சேன் அப்படின்னு அர்ஜுன் 1 கோடிப்பா யூடியூப்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட டாலர்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி 500-1000 வரல ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சம் அமௌண்ட் தான் வந்திருக்கு அதுவும் இதுல இருக்கு இருந்தாலும் என்னோட அமௌண்ட் தான் இதுல அதிகமா இருக்கு ஸோ என்னோட காசை போட்டு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வரும் யூடியூப்ல சம்பாதிக்கிற யூடியூப்ல இருக்க அப்படி இப்படின்னு சொல்லி அதெல்லாம் கிடையாது என்னோட காசும் இதுல இருக்கு ஸோ காசு நேரம் எல்லாமே ஒன்னா வரும்போது தான் ஒரு விஷயம் நடக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நடந்திருக்கு ஓகே ரொம்ப நேரமா வந்து கை கை கைன்னு பேசிட்டே இருக்காம நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத சொல்லலாம் ரெடி விட்டு 3, 2, 1 ஓகே கைஸ் என்ன நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 விஷயம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒன்று வந்து ஸ்பெஷலி ஃபார் மென்ஸ் அண்ட் யூனிசெக்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து கம்ப்ளீட்லி உமன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் டீஷர்ட்ஸ்லாம் பண்ண போகிறேன் யூனிசெக்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறேன்
ஸோ அது வந்து எல்லாருக்குமே ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு டிஷர்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போட்டிருப்பாங்க, அது வந்து பொண்ணு போட்டாலும் நல்லாயிருக்கும், பையன் போட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து யூனிசெக்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணேன். ஃபஸ்ட்டு அதுதான் நம்ம பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா என்னோட ரொம்ப பெரிய ஆசை, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், அதை தான் வந்து பண்ண போகிறோம். ஓகே, கேர்ள்ஸோட மோஸ்ட் ஃபேவரட் சாரீஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்லி அந்த பேஜில் வந்து சாரீஸ் தான் இருக்கும். என்ன தான் வந்து அவுட்ஃபிட்ஸ் வந்து மாறிட்டே இருந்தாலும் ட்ரெடிஷ்னலாக வந்து சாரீ வந்து எப்போவுமே எல்லாரோட ஃபேவரட்டாக தான் இருக்குது. ரொம்பவே நிறைய வெரைட்டிஸில் கலெக்ஷன்ஸு, அதே மாதிரி சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரெண்டியான அவுட்ஃபிட்ஸ்லாம் இறக்கணும். ஸோ அதனால வந்து நம்ம கண்டிப்பாக சாரீ தான் வந்து பண்ணணும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் சாரியை சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான வெரைட்டிஸ், அதாவது இது ஒரு பெரிய பாக்ஸ் தூக்கப்படும். இதில் கிட்டத்தட்ட எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நானும் ஜீவிதாவும் பார்த்து பார்த்து, அதாவது இந்த சாரீ நல்லாயிருக்கும் இந்த சாரீ நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து நானும் ஜீவிதாவும் செலக்ட் பண்ணது. எஸ் எல்லாருக்குமே வந்து சூட் ஆகணும்ல, அந்த மாதிரி உள்ளது தான். பார்த்தீங்கன்னா ப்ரைசிங், நீங்கள் வந்து ப்ரைசிங் கண்டிப்பாக கேட்பீங்க, அமௌண்ட் வந்து எவ்வளோ கொடுப்பீங்க, ஆயிரம் கணக்கில் விற்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, என்ன மாதிரி இருப்பாங்க உங்களுக்கே தெரியும். நான்லாம் வந்து 100 ரூபா கொண்டு போனால் எப்படி யூஸ் பண்ணுவேன், 1000 ரூபா கொண்டு போனால் எப்படி யூஸ் பண்ணுவேன். ஒரு கிளாத் வாங்கணும் அப்படின்னா நான் போட்டிருக்க டாப் எல்லாமே தெரியும் 500 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும், அட்லீஸ்ட் மிஞ்சி போனால் 800 ரூபா, இதுதான் நம்மளோட லாஸ்ட் பட்ஜெட்டு. ஸோ அந்த மாதிரி நம்மளோட மைண்ட் செட்டில் எல்லோரும் இருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் அஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படின்றதுனால நல்ல குவாலிட்டியாகவும் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் இருக்கணும்னு நாங்கள் ரெண்டு பேருமே ஒரே மைண்ட் செட்டில் தான் இருக்கோம். அதே மாதிரி இந்த டிஷர்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு கலர் பார்த்துருப்போம், அந்த கலருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது 1000, 1500 போட்டிருக்கோம். எனக்கு அப்போ பார்க்கும்போது ஒரு சில டிஷர்ட்லாம் ரொம்ப பிடிக்கும், உள்ளே போய் பார்த்தோம்னா 700, 750, 900, 1000, 1500 இப்படி 2000 வரைக்கும். ஆமாம், ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதெல்லாமே நம்மளுக்கு வந்து ஹையாக தெரிகிற மாதிரி இருக்கும். வாங்கக்கூடிய அளவில் நம்ம வந்து ப்ரைஸிங் வைக்கலாம், ரெண்டுக்குமே சாரீக்கும் சரி டிஷர்ட்டுக்குமே சரி நம்ம வாங்கக்கூடிய அளவில் வைக்கலாம். இப்போ ஒருத்தங்க பார்க்குறாங்க அப்படின்னா அதை வாங்கணும், இப்போ ஆசைப்பட்டு பார்க்குறாங்க அப்படின்னா அதை வாங்கிடணும், அப்போ தான் அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து ப்ரைஸிங் வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டில் தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குன்றான், அப்போ குவாலிட்டி மட்டமாக இருக்கும் அப்படின்லாம் நினைக்கிறேன். கண்டிப்பாக குவாலிட்டியில் மட்டும் அர்ஜுன் அடிச்சுக்கவே முடியாது, கான்ஃபிடண்டாக இருக்கேன். இந்த குவாலிட்டி கம்பேரிசன்லாம் இருக்குது, நான் போன டிஷர்ட்டையே எடுத்துட்டு போயிட்டு எனக்கு இதே மாதிரி இருக்கணும் ஆனால் வந்து ரேட்டு கம்மியாக இருக்கணும். நான் இந்த மேனுஃபேக்சர்கிட்ட கேட்டிருந்தேன், அவர் வந்து ப்ரோ எங்கள்கிட்ட வந்து குவாலிட்டி பக்காவாக இருக்கும் அப்படின்னா. நம்மளோட பிராண்டிங் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வித்தியாசமாக வைப்பாங்க, ஒரு சில பேர் வேறு மாதிரி வைப்பாங்க, ஒரு சில பேர் வேறு மாதிரி வைப்பாங்க, ஒரு சில பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் சேர்த்து வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு பெருசாக ஐடியா இல்லை, ரொம்ப யோசிக்கிற அளவுலாம் எனக்கு மூளை இல்லை. அதனால ஸோ எங்களுக்குமே வந்து ரொம்ப யூனிக்காக இருந்தது. நம்மளோட யூடியூப் பேஜ் வந்து நிறையா பேர் சொல்லியிருக்கீங்க உங்கள் நேம் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி. எல்லாருமே பார்த்தீங்கன்னா யூடியூப்க்கு நேம் வைப்பாங்க, ஆனால் வந்து நம்ம நேம் வைக்கல, சும்மா கீவேர்ட்ஸ் மாதிரி வச்சோம். அதுவே நிறையா பேர் வந்து இது என்ன ஜூஜி, இது என்ன ஜூஜி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது எல்லாருமே லைக் பண்ணது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து நம்ம பிராண்டோட நேம் வந்து ஜூஜி. இந்த ரெண்டு இதுக்குமே பார்த்தீங்கன்னா ரெண்டு இண்டிவிஜுவல் பேஜ் இருக்கும், ஒரு டிஷர்ட்டுக்கு தனியாக ஒரு பேஜ் இருக்கும், சாரிக்கு ஒரு தனியாக ஒரு பேஜ் இருக்கும். நீங்கள் வந்து குழப்பிக்க வேண்டாம், சாரீ வேணும்னா இதில் போய்க்கலாம், டிஷர்ட் வேணும்னா இதில் போய்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், ஜூஜி அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஜூஜி அவுட்லெட், ஜூஜி சாரீஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுருங்க, நிறைய அப்டேட்ஸ் வரும். உங்களோட ஷேரிங்கில் தான் நம்ம பிஸ்னஸ் வந்து பெருசாக ஆகும். ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஷேர் பண்ணுங்கள், எங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நல்லபடியாக வரும். ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச், பாய்.